ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, கிருஷ்ண ஜெயந்தி வரப்போதுங்க. அந்த கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு வருது அந்த தேதியை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த தேதியில எந்த நேரத்துல நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். கூடவே பூஜை செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முழுவதும் இருக்கக்கூடிய கிருஷ்ணரோட பக்தர்கள் கிருஷ்ணரோட பிறந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க. தமிழ் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் உதித்த போது அஷ்டமி திதி நாளில் நடு இரவில் அவதரித்தவர் தான் நம்மளோட கிருஷ்ண பகவான். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நாளாக கொண்டாடப்படுதுங்க. அந்த வகையில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு 2022 ஆவணி 3 ஆகஸ்ட் மாதத்தில் 19 கொண்டாடப்படுது. பெருமாள் பக்தர்களாக இருக்கக்கூடியவங்க கிருஷ்ண ஜெயந்தியை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்கங்க. கிருஷ்ணர் வழிபாட்டு முறை என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த தினத்தில் காலையிலேயே எழுந்து குளிச்சுடுங்க. கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய் உட்பட பலகாரங்களை செய்து நம்ம வழிபடலாங்க. ஏன் அப்படின்னா, கோகுலத்தில் கண்ணர் தோழர்களோடு விளையாடும் போது கோபியர்களோட வீட்டில் வெண்ணெய் திருடி தின்பது வழக்கங்க. அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் போது மக்கள் அனைவரும் வெண்ணெயை வைத்து பூஜை செய்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணாவிரதம் இருந்து அவரோட புகழ் பாடும் பக்தி பாடல்களை பாடி வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. தீராத விளையாட்டு பிள்ளையான பகவான் கிருஷ்ணர் பல்வேறு குறும்பத்தனத்தை செய்து அசத்தியவர். பகவான் கண்ணனின் அவதாரமே அரக்கர்களை வதம் செய்வதற்காகவும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கவும் நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் அவதரித்த அந்த அஷ்டமி நேரத்தை நம்ம கணக்கு வச்சு தாங்க இந்த பூஜையை நம்ம செய்யணும். கிருஷ்ணர் அவதரித்த அஷ்டமி திதி எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னா, ஆகஸ்ட் 19 நள்ளிரவு 1:48 தொடங்கி ஆகஸ்ட் 20 நள்ளிரவு 2:47 வரைக்கும் இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம இந்த பூஜையை செய்யணும். இவ்வளோ நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்றத பார்க்கலாம். எந்த நேரம் அப்படின்றத பார்க்கலாம். பூஜைக்கான நல்ல நேரம் எது அப்படின்னா, காலை 9:15 to 10:15 வரை நல்ல நேரமாக இருக்குங்க அன்றைய தினத்தில். குறிப்பாக இந்த பூஜையை அந்த நாட்களில் வரக்கூடிய நல்ல நேரம் அப்படி இல்லை அப்படின்னா, கௌரி நல்ல நேரம் நற்பகல் 12:15 to 1:15 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்துலையும் நீங்கள் பூஜை செய்கிறது ரொம்ப உகந்ததாக பார்க்கப்படுதுங்க. அதே சமயம் கிருஷ்ணர் இரவில் தான் பிறந்தார் அப்படின்றதுனாலேயே வட இந்தியர்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்ற பெயரில் இரவில் பூஜை செய்வதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இதிகாசமாக ஸ்ரீ ராமரோட அவதாரத்தை ராமாயணமாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரத்தை தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய மகாபாரதமாகவும் கொண்டாடப்படுதுங்க. கண்ணன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பல்வேறு இன்னல்கள் மற்றும் சவால்களை சந்தித்து வந்திருக்கார். தேவகியின் கர்ப்பத்தில் ஜெனிக்கும் முன்பே அவரது தாய் மாமன் கம்சன் அவனை கொல்ல துடித்து கொண்டிருந்தான். நள்ளிரவு நேரத்தில் சிறையில் பிறந்த கண்ணன் தாயை பிரிந்து கோகுலத்தில் அனைவரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து பல அற்புதங்களையும் லீலைகளையும் நடத்தினார். இறுதியில் கம்சனை அழித்து வெற்றியும் பெற்றார். அதனாலேயே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய இன்னல்களையும் சவால்களையும் நம்மளால ஈஸியா கிருஷ்ணரை மாதிரியே சமாளிக்க முடியும் அப்படின்றதுக்காகவே கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு வழிபாடு நம்ம செய்யறதுனால வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டாகுங்க. உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். தன தானியத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க. தன தானியத்திற்கு சம்பத்து உண்டாகும். திருமண வயதில் இருக்கிறவங்க
பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பூஜையை செய்கிறவங்க பெண்களாக இருந்தீங்கன்னா நல்ல குணம் கொண்ட கணவர் வாய்க்க பெறுவாங்கங்க. குழந்தை இல்லாதவர்கள் இந்த பூஜையை செய்தீங்க அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து வருடா வருடம் செய்து வரும்போது கிருஷ்ணரை போலவே உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து வாங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கிருஷ்ண ஜெயந்தியோட நேரமும் தேதியும் தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே, திருச்சிற்றம்பலம்.